பாதுகாப்போம், விவசாயிகளை ஊக்கப்படுத்துவோம். அக்ரி ஸ்பீச் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னை மரத்தில் பூக்கள் கீழே கொட்டுற பிரச்சனை, குறும்பைகள் கீழே கொட்டுற பிரச்சனை, வேறு ஒல்லிக்காய் பிரச்சனை, வேறு சின்னதுலேயே குறும்பைகள்லாம் வெடிக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம தென்னை மரத்தை எப்படி விலக்கி கொண்டு வந்து அதிகமான காய்களை நம்ம எப்படி உருவாக்குவது, அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சரி செஞ்சு கரெக்டான முறையில் அதிகமான மகசூல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென்னை விவசாயிகள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும், அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த தென்னை மரத்தில் குறும்பைகள் கீழே கொட்டுறது, வேறு பூக்கள் கீழே கொட்டுற பிரச்சனைக்கு நம்ம ஒரு சில உரங்கள் டானிக்லாம் சொல்ல போகிறோம், அதனால் தெளிவாக கவனிச்சிடுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, யூரியா ஒரு 1.5 கால் எடுத்துடுங்க, வேறு சூப்பர் பாஸ்பேட் ஒரு 2.5 கிலோ, வேறு மூரியட் ஆஃப் பொட்டாஸ் அது ஒரு 3 கிலோ எடுத்துடுங்க, வேறு நல்லா மக்கிய தொழு உரம் ஒரு 50 கிலோ, வேறு வேப்ப முன்னாக்கு ஒரு 5 கிலோ. அந்த உரங்கள் அவ்வளோத்தையும் இப்போ மூடு அண்ணா இருக்குது அப்படின்னா மூட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 5 அடி தள்ளி ஒரு வட்டை பாத்தி எடுத்துடுங்க, ஒரு வட்டை பாத்தி எடுத்து அதுமாதிரி தொழு உரம் நல்லா மக்கினா தான் இருக்கணும். அப்படி வச்சு வட்டை பாத்தியாக எடுத்து அதில் அவ்வளோ சுற்றி வட்டை பரப்பில் அவ்வளோ இடமும் நீங்கள் பரப்பி விட்ருங்க. அப்போ அப்படி பரப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், அதாவது ஒரு மாதம் ஒரு 2 மாதத்துக்குள்ளே நல்லா மக்கிரும். நீங்கள் போட்டுட்டு மூடிடுங்க, மண்ணை வச்சு மூடிட்டு தண்ணி விட்ருங்க, குளிராக தண்ணி விடுங்க. அப்படி ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் இப்படி பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நமக்கு இந்த குறும்பிகள் கீழே கொட்டுற பிரச்சனை, பூக்கள் கீழே கொட்டுற பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வேறு இந்த சின்னதுலே குறும்புகள்லாம் வெடிக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு டானிக் பயன்படுத்தலாம், தென்னை டானிக்னு சொல்லுவாங்க. அந்த டானிக் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு முற்றிலுமாக அந்த காய்கள் வெடிக்கிறதுல பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஃபுல் தீர்வு எடுத்துடலாம். நான் அந்த டானிக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அந்த பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, அந்த வீடியோ லிங்க்கு பார்த்துடுங்க. சரியா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா தென்னை டானிக்கை பற்றி நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இப்போ தென்னை டானிக் பயன்படுத்தலாமா பயன்படுத்தப்படாதான்னு ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணிட்டேன், அதனால் பார்த்துடுங்க. தென்னை டானிக் ஒரு 200 மில்லி, வேளாண் சம்மந்தப்பட்ட எல்லா மருந்து கடைகளிலும் நீங்கள் தென்னை டானிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. பிரைஸ் 1 லிட்டர் 300 ரூபா வரும், நீங்கள் வாங்கி அதில் ஒரு 200 மில்லி எடுத்துடுங்க. 200 மில்லி எடுத்து நீங்கள் கரெக்டாக வேரில் கட்டி விட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வேரில், அதாவது எந்த வேர் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா முத்தின வேரை செலக்ட் பண்ணக்கூடாது, நல்லா உங்களுக்கு பென்சில் மூனியில் கொஞ்சம் ஷார்ப்பாக வெள்ளையாக இருக்கும், அதாவது இளம் வேர், அந்த வேரில் தான் உங்களுக்கு நீங்கள் வைக்கிற உரங்களாக இருக்கட்டும், மருந்து, வேறு அந்த டானிக்கு எல்லாமே உங்களுக்கு அதுதான் இருக்கும். பொதுவாக அந்த உதாரணத்துக்கு இந்த தண்ணியை கூட அதுதான் இருக்கும், தண்ணியை கூட அந்த வேர்கள் தான் உங்களுக்கு முற்றிலுமாக இருக்கும், அதனால் நீங்கள் அந்த வேர்கள் காணப்படக்கூடிய இடத்துல தான் நீங்கள் உரங்கள் எது வைக்கிறதா இருந்தாலும் அங்கே வைங்க. சரியா, நீங்கள் அதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, ஒரு பிளாஸ்டிக் கவரில் 200 மில்லி கட்டி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த காய் சின்னதுலேயே வெடிக்கிற பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதுமாரி குறும்பைகள் கீழே கொட்டுற பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நமக்கு இந்த வேதியியல் செயல்பாடுகள் ஒன்றுமே அது இழக்க வைக்காது, நல்ல கேரண்டியான தென்னை டானிக் தான், அதனால் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அடுத்தவ தான் நம்ம என்னது பயன்படுத்த போகிறோம், இந்த குறும்புகள் கீழே கொட்டுறது, வேறு இந்த ஒல்லிக்கா அந்த பிரச்சனைக்கு நம்ம எந்த தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னா, போராக்ஸ் குறைபாட்டினாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இங்கே போராக்ஸு கடையில் உள்ள போராக்ஸ் வாங்கி வைக்கணுமா அப்படின்னா கடையில் உள்ளதை வாங்கி வைக்கலாம். இப்போ 1 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கண்டிப்பாக கடையில் உள்ளதை வாங்கி வைக்கணும். மிச்சுள்ள நேரத்தில் உங்களுக்கு இயற்கையில் எந்த பொருளில் கிடைக்கும் அப்படின்னா அந்த இயற்கையில் கிடைக்கும், அதாவது நல்லா பால் வரக்கூடிய இயற்கையில் நீங்கள் மூட்டு பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா இளம் இயற்கை நீங்கள் எடுத்து சுற்றி இப்படி வட்ட பாதியாக எடுத்து நீங்கள் பரப்பி விட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த, அதாவது இயற்கையிலே கிடக்கக்கூடிய, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த போராக்ஸை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, அதாவது இந்த இயற்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி தானே, அதனால் நமக்கு இயற்கையிலே நமக்கு போராக்ஸ் சத்து நிறைந்த இந்த இயற்கை இது எல்லாம் கிடைக்கிறது, அதனால் நீங்கள் இயற்கை கூட நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதாவது 1 மாதத்துக்கு ஒருக்கா போராக்ஸ் ஒரு 50 கிராம் வாங்கி மேலே டைரெக்டாக நீங்கள் புதுசாக வரக்கூடிய பூக்களில் ஸ்ப்ரேயும் பண்ணலாம், அதுமாதிரி நீங்கள் கீழேயும் வைக்கவும் செய்யலாம். கீழே கரெக்டாக தண்ணி பாய்க்கமிச்சு இல்லைன்னா ஏதாவது
கரெக்டாக அந்த வேர்களில் ஊற்றி விட்டோம் அப்படின்னாலும் நல்ல பிரயோஜனமாக இருக்கும், ஃபுல் எஃபெக்டும் மரத்தை ஈர்த்துக்கிடும். நம்ம திரவ நிலையில் அதே இது டானிக்காகவும் வைக்கலாம். அதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயே சுற்றி ஒரு 50 மில்லி எடுத்துடுங்க. 50 மில்லி எடுத்து நல்லா கலக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அதில் கட்டி விட்டிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு புதுசாக வர குரும்பைகள் எதாவது பிடிச்சிருந்து அப்படின்னா நல்லா ஒரு மாச்சம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. நல்லா குரும்பைகள் ஒன்றுமே கீழே உதிர பிரச்சனையிலேருந்து நல்லா ஒரு தீர்வு கிடைக்கும். ஒல்லிக்காய் பிரச்சனையிலேருந்தும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன்னா போராக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, போராக்ஸ் பொதுவாக நீங்கள் செயற்கையில் வாங்கதாக இருந்தால் எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, இந்த பாறைகள்லேருந்து எடுக்கக்கூடிய துகள்னால தான் நமக்கு இந்த போராக்ஸ் நமக்கு எடுக்கிறாங்க. அதே இது இயற்கையிலே இயற்கை இதில் இருக்குது, இயற்கை பொருளில் இயற்கை தாவரத்தில் இந்த போராக்ஸ் சத்து நிறைந்திருக்கேன். அதனால் நம்ம இயற்கையிலனா எல்லா இடமும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தோட்டத்தில் வாங்கி வைங்க, எல்லாம் எங்கேயா கிடக்கோம்னா அதை பிடிங்கி வச்சுடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பாலைகளில் அவ்வளோ குரும்பைகள் எல்லாமே கீழே உதிருது அப்படின்னாலும் நீங்கள் சும்மா எல்லாத்தையும் கிடைக்கக்கூடியதானே. அதனால் நீங்கள் வெட்டி வெட்டி எல்லா இடமும், இப்போ கொஞ்சம் மரம் இருக்கும் அப்படின்னா எல்லா மரத்துக்கும் நீங்கள் பொதுவாக வச்சுருங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு பூக்கள் உதிரம் பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ தண்ணியும் ஃபுல்லாக விட்டுருங்க. இப்போ விட்டுருக்கோம்ல, அது மாதிரி எல்லா இடமும் நல்லா தண்ணி விட்டு குளிராக விட்டுடுங்க. அப்போ நல்லாயிருக்கும். எல்லா நேரமும் குளிராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வறட்சியும் காலத்தில் நமக்கு தாக்கக்கூடிய வகையில் அப்படி இருக்கும்ச்சுல நீங்கள் போதுமான அளவு விட்டுடுங்க. வறட்சியும் நமக்கு ரொம்ப முக்கியம். வறட்சியில் எப்படி நம்ம தென்னை மரத்தை எப்படி மீட்டு கொண்டு வருது அப்படின்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துடுங்க. இல்லையா வேறு அடுத்ததாக என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, மீன் அமிலம். மீன் அமிலம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பஞ்சகவியத்தையும் மீன் அமிலத்தையும் நம்ம ஒப்பிடும்போது ரெண்டுத்துலேயும் ஓரளவு ஒரே மாதிரியான சத்துக்கள் தான் இருக்குது. அதனால் ரொம்ப மரத்துக்கு அது ரொம்ப முக்கியம். தலைச்சத்து மணிச்சத்துலாம் இருக்குது. அதனால் நீங்கள் இதையும் பயன்படுத்தலாம். அதாவது இந்த குரும்பிகள் கீழே கொட்டுற பிரச்சனை, அதாவது புதுசாக பாலைகள் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் இந்த டானிக் நீங்கள் கொடுக்கறதுனால. அதாவது இந்த மீன் அமிலம் நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், பார்த்துக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துடுங்க. சரியா அப்படி நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதாவது மீன் அமிலம்னா ரொம்ப செலவுலாம் இல்லாதது. உங்களுக்கு அழுவுன மீன் ஏதாவது அப்படி கிடச்சி அப்படின்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சு நீங்கள் பயன்படுத்தலாம். அதையும் நீங்கள் டானிக் மாதிரி தான் கட்டணும். அதாவது மீன் அமிலம் எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு 25 ml 100 ml தண்ணி ஊற்றி ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி நீங்கள் இப்படி மூட்டில் உள்ள அந்த வேர்கள், அதாவது அந்த குருத்து வேர்கள்னு சொன்னோம்ல பென்சில் முனை மாதிரி இருக்கும், அந்த குருத்து வேர்கள் கொஞ்சம் ஷார்ஃபாக அப்படி சைடு மாக ஷார்ஃபாக வெட்டி நீங்கள் அதில் நேரம் படும் மாதிரி நீங்கள் கட்டி விட்ருங்க. கட்டி விட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதாவது புதுசாக வர பாலைகளில் உள்ள பூக்களுக்கு உதிர்வது, அதுமாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் நீங்கள் இதையும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஓரளவு நிறைய இதெல்லாம் சொல்லியாச்சு அப்படி தானே. இதெல்லாம் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்புனால தான் நமக்கு இந்த குரும்புகள் கீழே கொட்டுறது. இதை மட்டும் பயன்படுத்தினா நமக்கு போதுமானதாக இருக்கும், சரி பண்ணிடலாம் அப்படின்னா முற்றிலுமாக அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஒரு தென்னை மரத்தில் குரும்பைகள் உதிருது, பூக்கள் உதிருது அப்படின்னா நமக்கு நுண்ணூட்டச்சத்துக்கள் ப்ராப்ளமும் இருக்குது, வேறு ஊட்டச்சத்து ப்ராப்ளங்கள் இருக்குது, அதுமாதிரி ஏராளமான சத்துக்கள் ப்ராப்ளம், வேறு இடவசதி. நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம், சொல்லிகிட்டு இருக்க நேரம் இல்லை, நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கூட அவ்வளோ குரும்பைகள் பூக்கள்லாம் உதிர்ந்தான் கிடக்குது. அதனால் ரொம்ப தண்ணி விட்டாலும் நமக்கு சத்துக்கள்லாம் இருக்கும் அப்படின்னாலும் அப்படி கிடையாது, கரெக்டான அளவில் கொடுக்கணும். அதுமாதிரி உரங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நுண்ணூட்டச்சத்து உரங்கள் வைக்கணும். பேருட்டச்சத்து உரங்கள் முக்கியம். அதாவது ஒரு மரம் டக்குன்னு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நமக்கு பேருட்டச்சத்துகள் முக்கியம். அதாவது இப்போ ஒரு மரம் 5-7 வருஷத்துக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக ஒரு காய்ப்பு நிலைமைக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது பேருட்டச்சத்து உரங்களில் எதில் நிறைஞ்சிருக்கு கொஞ்சம் கம்மி பிரைஸில் அப்படின்னா டிஏபியில் இருக்குது பேருட்டச்சத்து. அதெல்லாம் உங்களுக்கு தலைச்சத்து மணிச்சத்து எல்லாம் காணப்படுது. அதனால் நீங்கள் அந்த உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம். 25 ரூபாய் எவ்வளோ சம்திங் தான் வரும். அதனால் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, அது ரொம்ப நல்லது. டிஏபி உரம் ரொம்ப நல்லது. அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த குரும்புகள் கீழே கொட்டுற பிரச்சனையிலேருந்து வரும். அதே மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்குது. இப்போ ஒரு தென்னை மரம், இப்போ ஒரு புதுசாக ஒரு கண்ணு நடுறீங்க அப்படின்னா அந்த கண்ணு நடுறதுலேருந்து அதிகமான காய்கள் காய்ச்சி நம்ம மகசூல் எடுக்கிறது வரை நம்ம எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தென்னை மரத்தை பற்றி அனைத்து தகவல்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் இருக்குது.
ஊரில் எல்லா வீடியோவும் இருக்குது, அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. அப்போ உங்களுக்கு புதுசாக நீங்கள் இப்போ ஒரு விவசாயம் செய்கிறீங்க, அதாவது ஏற்கனவே விவசாயம் செஞ்சவங்களுக்கும் அந்த ப்ராப்ளங்கள் வரும், எல்லாருமே சரிபடுத்திருக்க மாட்டீங்க அப்படி தானே, அவங்களும் நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வீடியோவில் அதிகமான இதெல்லாம் போட்டாச்சு, எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் எல்லா வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஃபுல்லாக எல்லா இடமும் தண்ணி விட்ருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான், இப்படி ஒரு சில உரங்கள் டானிக்கு மீனம்பழம் பயன்படுத்துனதுனால நமக்கு இந்த குரும்பைகள் கீழே கொட்டுறது, வேறு பூக்கள் கீழே கொட்டுறது, வேறு இந்த சின்ன சின்ன காயிலே வெடிக்கிறது, வேறு இந்த ஒல்லிக்காய், இந்த பிரச்சனைலாம் எப்படி சரி செய்வது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். இதை செக் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன உரங்கள் அப்படின்லாம் சொல்லணும், எல்லாத்தையுமே வாங்கி வைங்க, முடிஞ்சளவு வாங்கி வைங்க. இல்லைனா இயற்கையில் கிடக்கக்கூடிய இந்த கொழிஞ்சு குலை அப்படி நிறையா இதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ பார்த்து ஓரளவு பயன்படுத்துங்க, போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா உரத்தையும் அதனால் அது இது சொல்லலாம் இது சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாமே அடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது அவ்வளோலாம் இருத்துக்கிடாது, கொஞ்சம் தேவையானவற்றை இருத்துக்கிடும், அந்த தேவையானவற்றை அது இருத்துக்கிட அளவுலேயே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது தேவையானவற்றை இருக்கிற கொஞ்சம் சத்துக்கள் கிடைச்சாலும் போதும், அது நல்லா எஃபெக்டாக இருக்கும், அதனால் பயன்படுத்துங்க சரியா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.